2023ல ஒரு பெஸ்ட் வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்த்தே ரொம்ப நல்லா இருந்தது. 2024க்கு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன், அதனால அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க. அதனால வேற வேற ஹீரோயின் தான் போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை. எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக்கார பிடிக்கிறேன், பேச வரமாட்டேங்குது. விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு சரியில்ல. கடைசியாக வேற மைக் கொடுத்துட்டாங்க வந்து. சோமசன் அந்த மாதிரி தான், ஏமா என்ன கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக மனதில் இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மெடல் நிற்கிறதுக்கு. நிறைய விழாக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து விழாவை வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டரை மறந்துடுவோம், லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம், அப்புறம் பாடினவங்கள மறந்துடுவோம். அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸே இப்போ உள்ள பட விழாக்களுக்கு வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து இருந்தாங்க, ஆல் த சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ராயல் சல்யூட். அண்ட் த மியூசிக் டைரக்டர்ஸ், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சந்தன் சாரில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியனை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாகிருக்கு, அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற இந்த பாடல் கேட்கும்போது தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் சார். நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ ஹியர். அடுத்தது யுகபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரானரியா எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா, அபிலாஷ் வந்து நான் நெடுஞ்சாலை படம் பண்ணும்போது ஷூட்டிங்க்கு வந்து அவரோட மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார். அப்போ ஒரு மலையாளம் ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார். வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை. அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் பண்ணலாம் பிளான் பண்ணலாம், அப்புறம் ஊருக்கு போனோம், அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட் இல்லை, நானும் காண்டாக்ட் இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாருமே என்னென்னா, அஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் அம்மா கையிலையும் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போது வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்களாம் 5000 ரூபா வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அங்கே எல்லா இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படி தான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவார், அவர் படத்தில் தான் இருப்பான்னு நினைப்போம், திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வாரு. என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு, சிரிச்சுட்டேன், எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், எல்லா கசையும் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன், அதையும் கடன் கடாதுங்கி வேப்ப மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் என் தலையில் கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கேன்னு சொன்னார். அதுக்கிடையெல்லாம் இந்த கதையை வந்து சொன்னார். இந்த கதை ஃபஸ்ட்டு ஜிதன் ரமேஷ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசின அந்த கதை சொன்னார், ரொம்ப நாள் வந்து அப்போ நான் பண்ணுறதும் பேசிகிட்டு இருந்தேன் வந்து. அதுக்கப்புறம் இந்த கதை ஜிதன் ரமேஷ் பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹீரோவாக நடித்து தோத்தவங்க இருக்கான் பிரதர், வில்லனாக நடித்து தோத்தவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால் நீங்கள் வில்லனாக முதல்ல காலடி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் நீன்பாட்டுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. 2023ல ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்த்தே ரொம்ப நல்லா இருந்தது. 2024க்கு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன், அதனால் அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க. ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணதில் நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 5க்கு மிரட்டியிருக்கீங்க, நான் அன்சியாவோட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதனால் வேற வேற ஹீரோயின் தான் போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆளை. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார். மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சவுண்ட் டிசைனிங்,
அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு, அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம சினிமோட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட சினிமோட்டோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்கு. நான் அப்புறம் அப்போ உங்களை பார்த்தேன், டுவர்ட்ஸ் டெடிக்கேஷன் டு த ஒர்க். இங்கே நிறைய பேர் வந்த டெக்னீஷியன் சொன்னாங்க, 500 ரூபாய்க்கெல்லாம் ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க, ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் இல்லைன்னா காசு வாங்காம நம்ம இண்டஸ்ட்ரியில் மதன்ருக்காரு, இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதம் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சது. இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை, ப்ரொடியூசர் அமர் அண்ட் அபிலா சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும். நான் உள்பட இங்கே வந்தது ஜிதன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம். அர்ச்சனாலாம் பயங்கர பிஸி, முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும், அண்ணன் அண்ணன் பக்கத்தில் நிற்கணுங்கிறனா சோமு நிஷா நிஷாலாம் டேட்டே இல்லை. எங்கள் வீடு பக்கத்துலலாம் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, சம்பாரித்த காசை அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஏய் இப்போ தானே வீடெல்லாம் கட்டிட்டேன்னு சொன்னேன். அது திருச்சியில் சென்னையில் வாங்கிடுவேன், பெருசாக வாங்குவோம். என்ன போல் வாழ்க்கை மிக ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை, மனசு இருந்து செய்கிறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான். அது அது ஒரு பெரிய ராயல் சொல்யூட்டு. ஏன்னா அது கேபி பாலாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எவ்வளோ செய்கிறோம் முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ மனசு அன்போடு செய்கிறோன்றது. இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தேன், திட்டுறாங்க அந்த பக்கம் வரலன்னு சொல்லிட்டு, அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோடு போய் தேடி தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி. உள்ளேருந்து எப்படி பார்த்தனோ அதே மனசோடு இன்றைக்கி வெளியிலும் போய் நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும். எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளோ கொடுக்கல இவங்க இவ்வளோ கொடுக்கலன்னு கொடுத்தவங்க இவ்வளோ இருக்கு இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். யாரு கொடுக்கலன்னு கேட்க வேண்டியதில்லை, கொடுத்து அவங்களை கொண்டாடுவோம். பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்றோம். இந்த மாதிரி ஓடி ஓடி செய்யற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் இது வந்திருக்கு. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஜிதன் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு ஓட வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சதால ஓடிவாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு, மெயினாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் 5 ஹீரோயின், ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பாட்டு இல்லை, பாட்டு போடும்போது உங்கள் முகத்தை பார்த்தேன், ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது. அது கடைசி 2வது பாட்டு போடும்போது சகோதரி கேட்டிருந்தது, என்னென்ன இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்களா அப்படின்னு. அது பெரிய கவலை. அதனால் நம்ம அங்கேருந்து தான் இங்கே வர்றோம். அதனால் இனிமேல் நம்ம நடித்து வில்லனாக நடித்து திரையை ஆழ்வோம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரித்து கடன் அடைக்கணும் டாக்டர் ஆவாங்க. ஆனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அறுத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி ஓடி உழைச்சி தனக்குள்ள இருக்கிற பேஷனை, ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீட்ல சேப்பா இருப்பீங்கன்னா டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறேன், நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆக ஆக்டர் ஆயிட்டேங்க. ஆனா டாக்டர் ஆனா ஒரு ஆள் ஆக்டரா மாறி உண்மையாவே சொல்றேன், இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்திருக்காரு, 5 படத்தையும் தரமா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கைதுக்கு கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோடைய குடும்பத்திலிருந்து வரல, ஒரு சாமானியனா தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சு தன்னுடைய பேஷனை மட்டும் அவர் முன்னெடுத்துட்டு போகாமல் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அவர் லீட் ரோல் பண்ணல. அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியாக இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ணோடனே முதல்ல ஒரு சப்ஜெக்டை எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமுமே இல்லை. ஈழ தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும், அதனால் எவ்வளோ காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை. சொல்ல வந்த விஷயத்த அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்பை வருத்தி மொத்த டீமுமே அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மேபி ஓடிடியில் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில, டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப பொய்டிக்கான ஒரு ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து. ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டு அதுவும் பண்ணியிருந்தார் வந்து. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு இந்த கதை சொல்லும்போது தான் எனக்கு தெரியும்.
இந்த அண்ணன் அவரு வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ப்ரொடியூசர் இவரை வச்சு செய்யறாரா இவரு ப்ரொடியூசர் வச்சு செய்யறாரா தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சே இருப்பாரு. இல்ல இல்ல இப்ப இங்க ஒண்ணு போயிட்டு இருக்கு, அங்க ஒரு 7-8 கோடி ரூபாயில மலையாளத்துல ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாரு அப்ப வெயிட் ஆயிட்டாரா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படங்கள் தமிழ் சினிமாலே தொடர்ச்சியா படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல, நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வர்றாரு. அதுதான் ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், அது தமிழ் சினிமாவுக்கு வந்த இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்த நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இங்க படத்துல நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்க வந்திருப்பாங்க, இவங்க எல்லாம் அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை சொன்ன மாதிரி. ஆனால் இங்க வந்திருந்த அபிலாஷ் ஜெயிக்கணும், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும், ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்து தான். நான் கேட்ட ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காரோனே அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார், நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிடலாம் ஆனால் இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம்னு முக்கியம் இல்லை, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் வந்தோம், நிறைய பாப்அப்ஸ் வரும்ல, அப்போ நீங்கள் பேசின ஒரு பாப்அப்ஸ் வந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கும்போது வந்தது. சினிமாவில் வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது, அப்பா நிறைய பேரை உருவாக்கியிருந்தாரு, ஆனால் தன் பையனை உருவாக்குறதுல இருக்க பெரிய போராட்டத்தில் எனக்கு லக் இல்லையா, ஹார்ட் ஒர்க் இல்லையா, நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம்னு ஏற்றுக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லேயே அவர் சொன்னால் எதுனாலும் ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். எதுக்கு சண்டை போடணும் அவர் கேட்பேன், என்னங்க பேசிட்டு போகிறேன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடுறாரு, நமக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் கேள்வி கேட்டு சண்டை போடணும், தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணப்படாது ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு போய் காலை போட்டு படுத்துடுறோம் ஜம்முன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ளால் பக்கத்தில் வந்து பார்த்தாலும் தெரியும் அவர் ஏதோ பெரிய இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இவ்வளோ பெரிய பையன், அவர் வந்து பார்த்தா இப்படி பந்தா பண்ண அப்படிலாம் எதுவுமே இருக்காது. பக்கத்தில் போனோம்னா ஆ உட்காருங்க அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த அந்த லோக்கல் ஸ்டாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அந்த இருக்கும் கொடுத்துரு வந்து. ஸோ ஒரு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் பார்த்து பேசுகிறேன். பட் அதே சிரிச்ச முகம், இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு என்னால் போக முடியல, இந்த படத்துக்கு அவர் கூப்பிடல நான் வரணும்னு சொல்லி பாப்பில் நான் வரேன்னு சொல்லாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் நாய் ஒரு ட்ரைலர் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நிறைய பேர் தெரியும் அதனால் நிறைய ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐங்கரன் அவங்களுக்கும் பெரிய தேங்க், இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற விஷயம், ஆடியோ வந்து பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது, ஸோ எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்களை, நீங்கள் சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் டாடா குட் நைட் நிறைய படங்கள் வந்து ஓடிருக்கு. ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றி விழாவில் திருப்பம் எல்லாரையும் நம்ம மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ் படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் வந்திருக்காரு, உங்களுக்கும் ஒரு பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கட்டும். உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டீங்க, அடுத்து என்ன படம் பண்ணணும்னு. ஸோ உங்கள் ரூட்டு அதோட பயணிட்டும் நன்றிமா. Thank you. நல்ல எங்கேஜிங்கா பண்ணீங்க. Thank you அண்ணா. Thank you so much. Thank you. ரொம்ப சந்தோஷமா. Thank you. Thank you. கேள்வி இல்லலமா ஏதோ? என்னன்னா? கேள்வி எது இருக்கமா? கேள்வி எது இல்லனா? இல்ல நீ அவர் கேட்டாரு, இவர் கேட்டாரு, இவர் கேட்டாருன்னு. சரி நான் அவர் என்ன கேக்குறாரு, இப்ப பிக் பாஸ் பாக்குறீங்களா அப்படினு சொல்லிட்டு. டைம் கிடைக்கும்போது பாக்குறேன், கட்டாயம் பாக்குறேன். டைம் கிடைக்கும். டைம் கிடைக்கும்போது பாக்குறீங்களா? எல்லா சீசன் 7 இப்போ ஃபினாலே ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றியாளராக வந்து இந்த இருக்கிற ஆட்களை யாராவது ஒருத்தர் தேடி வரப்போகிறாங்க. ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். சண்டைகள்லாம் ஒட்டுப்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. தங்கச்சி பார்த்தாங்க சிரிக்குது, அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. பிக் பாஸ் நாங்க ஓகே அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ஆரியனுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்தலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர் அண்ணா. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மா, என்ன மாதிரி பொண்ணு ஓகே, என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு? இல்ல இல்ல வேணும், விசில் பறக்குது அவனுங்கெல்லாம் பாவம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. அண்ட் எல்லாம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம். அண்ட் என்ன இன்வைட் பண்ணது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க, ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரூட் நம்பர் 17 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக உங்களையும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி இருக்கிறத விட இப்படி
எப்படியோ வீட்டிலே இருந்துருங்க, அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது. நாங்கள் பிபியில் தான் பழக ஆரம்பித்தோம் பிக்பாஸில், அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை. என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீழேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் மேலே வர முடியலை அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கியிருக்கு. அந்த ஏக்கம் கண்டிப்பாக ரூட் நம்பர் 17 உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, ரூட் நம்பர் 17 சரி, ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு. இப்போ என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோதர ஆரி, உங்களை மற்றவங்க பேசி கேட்கும் போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. ஐ லவ் யூ சொல்லிருப்பான், ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டான். உனக்கு சொல்லிருப்பான். எனக்கு எப்படிக்கா சொல்லுவான், எனக்கு எப்படி சொல்லுவான். ஏன்னா உங்களதான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசு கவர்ந்திருக்கீங்க. அப்பா ஐ லவ் யூடா தம்பி, அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ. பிரஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் 17 நீங்க சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது பாடுறது அழகா இருக்கும், பாடுறவங்களே அழகா இருந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க் அக்கா. அடுத்த படத்துல ஏதோ நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? பர்சனலா ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாத, நல்லா பேசினாலே ஆம்பளை வாய்ஸுங்கிறீங்க. நம்ம வணக்கம், வணக்கம். டைரக்டர் அபிலாஷ் தேவன், பிரசாந்த் பிரணவ், மியூசிக் டைரக்டர் ஔசப் பச்சன், அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும், க்ரூவுக்கும், இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க. அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சிவா சார், மோகன் சார், நீங்கள் ஏன் அந்த பக்கம் போய் உக்காந்தீங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அவர். அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி, அண்ட் அஃப்கோர்ஸ் சேச்சி இல்லை அனியத்தி, அண்ட் ஸ்வேதா, ஆரி பிரதர், எல்லாரும், மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ். ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்பில் மிரட்டுவார், அது எனக்கு 100% தெரியும். ஆனால் பிக்பாஸ் ஹவுஸில் அவர் மிரட்டினதுலாம் இல்லை, ரொம்ப பாவமாக தான் இருப்பார். இந்த மிரட்டினது கை தட்டுது பாருங்க அங்கே. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டுருந்தாரு, பார்த்துருக்குறேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபரானா, அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். நம்ம நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி, எனக்கு பெரியம்மா அவங்க, அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு. ஸோ சைனாவில் கூட இது ரிலீஸ் ஆகும், அதனால் நல்ல ஒரு விஷயம். All the very best for the whole crew. Inga anchor pannitiruka ivangalukku. Thank you sir. Thanks. Thanks sir. Sari ellarku romba nandri. Thank you so much. And all the very best. Sir anga irukra paya marubadi or question kekran ungalukitta. Enna va? Trending ah iruke enna pannom kekran sir. Agendu gudi. Ana gudikirappo Nisha mandeyila udara maadi gudikanam. Appa dhaan trending. Ungalku sedhar avadu trending avalam. நிஷா எதையும் தாங்கும் இதயம். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மழையில் வந்து நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருந்தபோது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி, அது ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்து கொண்டு செலவு பண்ணுறது இவங்க, கேபிஒய் பாலா. I have to appreciate both of them and congrats. Thank you. Tata, ஒரு நாள் வீட்டுக்கு வர சமயல் மட்டும் தாராளமா வாமா. சூப்பர், no problem. Thank you sir. நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும் எனக்கு.
உங்க அம்மா சூப்பரா சமைச்சு நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஐயோ அந்த சாப்பாடு, கேரளா ஃபுட் எனக்கு வளர இஷ்டம், வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளாலே வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளா ஐட்டம் எல்லாம் இஷ்டம். இது கூட அப்படியே வந்து மேடிச்சு தானே மேடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு நாலு வார்த்தையே சொல்லிட்டேன். தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். வணக்கம் எவ்ரிபடி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் திங் டு ஜிதின் ப்ரோ, யூ நோ ஹவ் மச் வி லவ் யூ. உண்மையிலேயே எவ்வளவு இந்த ஒரு மொமெண்ட்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். So be the rock star that you are. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அண்ட் ரூட் நம்பர் 17 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. என்ஜாய் யுவர் செல்ஃப். அவருக்காக ஒரு பெரிய பெரிய கை தட்டல். அண்ட் தேங்க் யூ கைஸ் வந்து இவ்வளவு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். So happy for Jitin bro. ரூட் நம்பர் 17 மாதிரி என்னோட ரூட்டின் மேலே அவரே டக்கரா மேல போகுது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மியூசிக் டைரக்டர், ஆக்டர்ஸ், ஹீரோயின், சிங்கர், அவங்களுக்கு தெரியும். ஹாய், ஹவ் யூ? அதுதான் படம் வெற்றி படத்தில் என் பேர் தெரியல எனக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ.